என்ன பொங்கல் கெடுத்தியா தீபாவளி கெடுத்தியா ஆ டீச்சர் இது எனக்காக எடுத்தது டீச்சர் ஆஹா உங்ககிட்ட போய் கேட்டம் பாரு ஏன் தப்பு தான் அது ஓகே ஸ்டூடண்ட்ஸ் நான் இன்னைக்கு உங்களுக்கு நாளைக்கு நடக்க போற எக்ஸாம்க்கு எப்படி அட்டென்ட் பண்ணனும்னு சொல்லி தர போறேன் ஓ அப்படியா ஓகே டீச்சர் ஃபர்ஸ்ட் 1 आवरல 5 மார்க் क्वेश्चन எழுதணும் அடுத்த 1 आवरல 2 மார்க் क्वेश्चन எழுதணும் அடுத்து கடைசியான 1 आवरல 1 மார்க் क्वेश्चन எழுதணும் got it டீச்சர் எனக்கு ஒரு சந்தேகம் சொல்லுப்பா மூக்கு பாண்டி என்ன உன் சந்தேகம் டீச்சர் என்ன டீச்சர் நீங்க கொஸ்டினியே எழுதிட்டு இருந்தா ஆன்சர் எப்பதான் டீச்சர் எழுதுறது மூக்கு பாண்டி அமைதியாயிரு டீச்சர் என்ன டீச்சர் உங்க மூக்கு பாண்டி எல்லாம் கலாய்க்கறா சரி அதெல்லாம் இருக்கட்டும் நீதி எதுக்கு உன பிரின்சிபல் கூப்பிட்டு இருந்தாரு ஓ அதுவா டீச்சர் அது ஒண்ணுமில்ல பிரின்சிபல் எங்களோட தெருல தான் இருக்காரு அவரோட நாயகனன் விளம்பரம் கொடுக்க சொன்னாரு நான் போய் சரிப்பா அது இருக்கட்டும் நேத்து எக்ஸாம் பேப்பர் பார்த்தேன் என்ன ஸ்டோரி ரைட்டிங்ல உப்பு சப்பே இல்லாம இருக்குது உன் கதை டீச்சர் அத உங்க படிச்சு பார்க்க சொன்னா என்ன டீச்சர் தேர்ச்சி பண்ணிட்டீங்க என்கிட்ட உப்பு இல்ல சப்பலன்றீங்க மூக்கு பாண்டி எவ்ளோ தைரியம் இருந்தா டீச்சர் கிட்ட இப்படி பேசுவ சரி இப்ப நான் கேக்குற கேள்விக்கு நீ மட்டும் தான் பதில் சொல்லணும் சொல்லு அமெரிக்காவை கண்டுபிடிச்சது யாரு டீச்சர் அத முதல்ல ஒளிச்சு வச்சவன் யாரனு சொல்லுங்க டீச்சர் நம்ம டொனால்ட் ட்ரம்ப்க்கு ஒரு லெட்டர் போட்டு அவனை செஞ்சுறோம் மூக்கு இதெல்லாம் அறுத பழைய ஜோக்கு டீச்சர் அப்ப நான் ஒரு கேள்வி கேட்கறேன் அதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க பாப்போம் வேண்டாம்னு சொன்னா கேக்காமையா போ கேளு குலைக்கிற நாய் கடிக்காது ஏன்னு சொல்லுங்க பாப்போம் அது அது என்னது தெரியலையே ஹேஹே ரொம்ப யோசிக்காதீங்க டீச்சர் அதால ரெண்டு ஒரே நேரத்துல பண்ண முடியாதுல பசங்களா அமைதியா இருங்க உங்ககிட்ட எல்லாம் சரி முப்பாத்தா நீ சொல்லுமா உலகத்தை முதல்ல சுத்தி வந்தது யாரு இடுங்க டீச்சர் ஊரை சுத்தின வெட்டி பயிரை பத்தி நமக்கு என்ன டீச்சர் பேச்சு முப்பாத்தா நான் அப்படி கேட்கலமா அப்புறம் வேற எப்படி கேட்டீங்க டீச்சர் டேய் நான் உன்கிட்ட பேசவே இல்ல யார் ஒருத்தரால ஒரு விஷயத்தை முழுசா புரிய வைக்க முடியலையோ அவன் ஒரு முட்டாள் எனக்கு புரியலையே டீச்சர் அச்சிச்சோ இந்த பசங்க வச்சிட்டு நான் என்ன பண்ண போறேனோ தெரியலையே சரி இப்போ உங்க எல்லார்கிட்டயும் என்னென்ன டாலன்ட் இருக்குன்றத பத்தி இந்த கிளாஸ்ல பேசுவோம் முதல்ல சூரி நீ சொல்லுப்பா டீச்சர் என்னால பின்னாடியும் நடக்க முடியும் டீச்சர் அப்படியா இவ்வளவு தூரம் பா நடக்க முடியும் உங்க பொண்ணு எவ்வளவு தூரம் நடக்கறங்களோ அவ்வளவு தூரம் டீச்சர் பசங்களா அமைதியா இருங்க இந்த பசங்கள ரொம்ப கிட்ட போய்ட்டாங்களே டீச்சர் என்னதான் நாய் நன்றி உள்ளதா இருந்தாலும் நமக்கு நன்றி சொல்ல முடியாதுல நான் அத பத்தி கேக்கல சின்ன கிளி இப்ப உன்கிட்ட சரி ஸ்டூடண்ட்ஸ் நம்ம இப்ப கொரோனா ப்ராப்ளம்ஸ் பத்தி பேசலாம் யோ எனக்கு இப்பயே தொண்டையெல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்கே எனக்கு இப்போ இருமல் வந்தா நான் உடனே போய் டாக்டர் கிட்ட காமிச்சிருவேன் நீங்க எல்லாம் என்ன பண்ணுவீங்க டீச்சர் உடனே நான் கையை வச்சு இருமிடுவேன் டீச்சர் இதுக்கெல்லாம் நம்ம டாக்டர் கிட்ட போவாங்க இவங்களுக்கெல்லாம் பாடம் சொல்லி கொடுத்தா நான் சீக்கிரமே மெண்டல் ஆஸ்பத்திரியில சேந்துறேனே டீச்சர் அப்ப எங்க வீட்டு தெரு பக்கம்லாம் வருவீங்களா டீச்சர் சூரி வாய மூடு சூரி எக்ஸாம்ல சிங்கிள் ஷீட்ல எக்ஸாம் எழுதி என்ன பேச்சு பேசுற நீ என்ன பண்றது டீச்சர் சிங்கிள் சிங்கிள் ஷீட்ல தான் எழுதும் பண்ணீங்க தான் பக்கம் பக்கமா எழுதும் நான் என்ன பண்றது

நீ வர எக்ஸாம்ல 80 மார்க்ஸ் எடுக்கணும் சரியா டீச்சர் நான் 100 மார்க் எடுப்பேன் டீச்சர் ஆஹா பரவாயில்லை நல்ல காமெடி பண்றியே டீச்சர் முதல்ல நீங்க தான் டீச்சர் 80 மார்க் எடுக்கணும்னு காமெடி பண்றியே குழந்தசாமி முதல்ல என் கிளாஸ் விட்டு நீ வெளியில போ அப்பதான் உனக்கு அறிவு வரும் அப்ப நீங்க பாடம் சொல்லி கொடுத்தா அறிவு வளராதா டீச்சர் சூரி இனிமே என் கிளாஸ்ல உனக்கு இடமே கிடையாது கெட் லாஸ்ட் பாத்தீங்களா மக்களே என் நிலைமை எப்படி இருக்குதுன்னு ஆன்லைன் கிளாஸ் எடுக்கிறப்ப இந்த சின்ன சின்ன வாழ்ந்ததெல்லாம் என்னென்ன கேள்வி கேட்குறாங்கன்னு பார்த்தீங்களா இப்படிதான் மக்களே போது லாக்டவுனு உங்களுக்கு எப்படி போகுது